ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ஒன் இயர் பிஃபோராக பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்த் மஸ்க்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அது எல்லாருக்குமே தெரியும், நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருந்தது, ரீச் ஆயிருந்தது. நிறைய பேர் கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா இது எப்படி ப்ராடக்ட் வாங்குறது, எப்படி பிசினஸ் பண்ணுறது, இதுக்கு வேலை வாய்ப்பு ஏதாவது இருக்கான்னு எனக்கே நிறைய கமெண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. இதுக்காகவே நம்ம ப்ரோ தேடி வந்திருக்கோம். ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் தேடி இவர் வந்திருக்கேன். ப்ரோ எப்படி இருக்கீங்க? ப்ரோ நீங்க இப்போ வந்து போனாடி சென்னை வந்தீங்க, இந்த மாதிரி ஹைதராபாத் வந்திருக்கீங்க. ஆமாம் ப்ரோ, இப்போ நிறைய கமெண்ட்ஸ் ப்ரோ. எப்படி ப்ராடக்ட் வாங்குறது, எப்படி பிசினஸ் பண்றது, வேலை வாய்ப்பு இருக்கா, நிறைய கமெண்ட். இதுக்கு உங்ககிட்ட சொல்யூஷனுக்காக வந்திருக்கேன். ஆ ப்ரோ, இப்போ வந்து முதல்ல கமெண்ட் வந்து கஸ்டமர் கேட்கற கமெண்ட் நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒன் இயர் முடி போடும்போது என்னன்னா பின்கோட் சொல்லுங்க, அந்த பின்கோட்ல இருக்க கடைங்க அட்ரஸ்லாம் சொல்லி போட்டுருந்தோம். இப்போ வந்து கடைங்க நிறைய வந்துருச்சு, ஏன்னா லிஸ்ட் அனுப்ப முடியல. அந்த பின்கோட்ல 150-200 கடை இருக்கு, ஒரு சில பின்கோட்ல 500 கடை எல்லாம் வந்துருச்சு. அதனால மொத்தமா அனுப்பும்போது மெசேஜ் போக மாட்டேது. அதனால இப்ப நாங்க என்ன பண்ணோம்னா கஸ்டமர் கிட்டே கேட்டுருந்தோம், கால் பண்ற கஸ்டமருக்கு உங்க வீடுகிட்ட ஏதாவது க்ரோசரி ஷாப் இல்ல சூப்பர் மார்க்கெட் இல்ல ஹார்ட்வேர் ஷாப்பு எந்த ஒரு பால் கடை இருந்தால் கூட ஏதாவது ஒரு கடை இருக்கா, அந்த கடை அட்ரஸ் கேட்டு அந்த ஆடியோவை நாங்கள் சப்ளையர் அனுப்பிச்சிடுவோம். சப்ளையர் வந்து நீட்டாக போய் அந்த கடையில் சப்ளை பண்ணிடுறாங்க, கஸ்டமர் அங்கே வாங்கிக்கிறாங்க. ஆல்ரெடி இங்கே எக்ஸிஸ்டிங் கடைங்க அட்ரஸ் அனுப்புறோம், அவங்க வாங்கிக்கிறாங்க கஸ்டமர். சூப்பர். இப்போ வந்து நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம், யூடியூபர் இந்த சோஷியல் மீடியா இவங்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் உங்கள் சேனலுக்காக. ஏன்னா அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்போ ஆந்திராவில் வெயிட்டாக பண்ணிட்டுருக்கோம், தெலுங்கானாவில் வெயிட்டாக பண்ணிட்டுருக்கோம், கேரளாவும் சூப்பராக பண்ணிட்டுருக்கோம், கர்நாடகாவும். இப்போ வந்து நீங்க சொல்லுங்க பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ கண்டிப்பா ப்ரோ, பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேர் கேக்குறாங்க. ஆமா ப்ரோ, பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு தமிழ்நாட்டில். ஆல்மோஸ்ட் ஒரு சில பின்கோட்ல இன்னமும் இருக்கு, சென்னையில கூட ஒரு சில பின்கோட்ல எல்லாம் இருக்கு. அந்த பின்கோட் வைஸ் சப்ளை கொடுக்குறோம். எப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா வராங்க, நீங்க வந்து எடுத்தவொடனே 10 வண்டி வச்சிருக்கணும் அதெல்லாம் அவசியமே இல்லை. பாட்டமா வந்து நீங்க வரும்போது ஒரு ப்ரொஃபஸர் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு, அவர்லாம் இப்ப ஆல்மோஸ்ட் ஒரு ஈகோ எடுத்துட்டாரு, தோஸ் வண்டி எல்லாம் போட்டாரு. எல்லாருமே என் கண்ணருக்கு 2 வருஷத்துல டெவலப் ஆயிட்டாங்க, எல்லாமே வண்டியில போட்டாங்க. இப்போ நீங்க புதுசா சப்ளை வரீங்கன்னா ஆல்ரெடி வண்டி இருக்கணும் அதெல்லாம் அவசியம் எல்லாம் இல்ல. நீங்க வரீங்களா வந்து இறங்கி பண்ணணும் பண்ணீங்கனால மந்த்லி 2 லாக்ஸ் ஏர்ன் பண்ணலாம். ஒரு பின் கோல்ல நான் சொல்றேன். பிசினஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லணும்னா இதுக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா பிசினஸ் பண்ணணும்னா கண்டிப்பா வரும் சார். நீங்க மினிமம் ஒரு கேஸாவது எடுக்கிற போல இருக்கும், ஒரு பண்டல் 1500 எடுத்த கூட போதும். ஆனா என்ன நாங்க சொல்றோம்னா நீங்க வந்து ஒரு 20,000-10,000 வச்சு பிசினஸ் உள்ள வந்துட்டீங்கன்னா என்ன ஆகுதுன்னா நீங்க முதல்ல எடுத்து கடையெல்லாம் வச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்க அதிகமா ஸ்டாக் எடுக்க தேவைப்படும் அமௌண்ட் தேவைப்படும். 1 லாக் 2 லாக் இப்ப வந்து ஒரு சில சப்ளை எல்லாம் வந்து அதிகமா ஸ்டாக் எல்லாம் எடுத்துட்டாங்க. இப்ப மாசம் 1 லட்ச ரூபாய்க்கு எடுக்கணும், மாசம் 1 லட்ச ரூபாய் எடுக்கணும்னா அதுக்கு ரொட்டேஷன் வேணும். ஏன்னா இப்ப நான் பிசினஸ் கொடுக்குறேன்றதுக்காக நீங்க ஒரு 50,000 கொடுங்க பண்ணலாம், 10,000 கொடுங்க பண்ணுங்க நான் சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி உங்களுக்கு அமௌண்ட் எடுத்து ஸ்டாக் எடுத்து ரொட்டேஷன் வேணும்ல, அது இருந்ததுன்னா பண்ணுங்க. அந்த பொட்டன்ஷியல் இருந்தா இல்லைன்னா ஒர்க் பண்ணிடுங்க. நம்மள ஒர்க் வேலை வாய்ப்பும் இருக்கு. நீங்க சொன்னீங்கல்ல உங்களால வந்து பிசினஸ் பண்ண முடியல, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பெருசா பண்ண முடியலன்னா வேலை வாய்ப்பு வந்துருங்க. ஒரு நாளைக்கு 4,000 எல்லாம் சம்பாதிக்கிறோம். சப்ளையர் இருக்கனே இருக்க சப்ளையர் இருக்காங்க, அவங்க வந்து ஸ்டாக் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்போ 3 கேட்டகரி ஆள் வேணும். ஒன்னு வந்து சப்ளையர் வேணும், கடைக்கு சப்ளை பண்றதுக்கு வேணும். மார்க்கெட்டிங் பர்சன் வேணும், கடைங்க ஆன்போர்ட் பண்ணி இது பண்றதுக்கு வேணும். மூணாவது வந்து டிரைவர்ஸ் வேணும், அவங்க கிட்ட வண்டிலாம் இருக்கு இல்ல உங்ககிட்ட ஆல்ரெடி வண்டி இருக்கு நம்ம கம்பல் அட்டாச் பண்ணாலும் அதுக்கும் இருக்கு. நீங்க அட்டாச் பண்ணி நீங்களே கடைக்கு சப்ளை பண்ணலாம். இது லேடிஸ் ஜென்ஸ் யாரும் இருந்தாலும் பண்ணலாம் சார். இப்போ ஃபுட் டெலிவரியில வந்து இப்போ பாண்டிச்சேரியில ஒரு லேடி பண்றாங்க, ஃபுட் டெலிவரி பண்றவங்க தான். அவங்க வந்து அவங்க எதாச்சும் அந்த சப்ளைட்ட பேசிருக்காங்க போல, ஃபுட் டெலிவரியில எவ்வளவு சேலரி வரும்னு நமக்கு தெரியாது. ஆனா இதுல வந்து ஒரு கடைக்கு 50 ரூபாயிலிருந்து 100 வரைக்கும் தராங்க. இப்ப போய் நம்ம ஒரு மளிகை கடையை போய் பேசி அங்க ஒரு 5 பாட்டில் ஸ்டாக் வச்சு நம்ம கடையோட டேங்லர் நம்ம கம்பெனி டேங்லர் கட்டிட்டு ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சாங்கன்னா ஒரு கடைக்கு 50-100 ரூபீஸ் வரைக்கும் தராங்க. ஆமா, பேஸ்ட் ஆன் வந்து அவங்க கடையில பாட்டில் எடுக்கிறத பொறுத்து. அப்படின்னா நார்மலா பண்ணாலே மினிமம் 50 ரூபீஸ் தான் வந்துடும். ஒரு கடைக்கு 10 கடை பண்ணாலே 500 வந்துடும். அவங்க 20 கடை பண்ணாங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1,000 ரூபீ வந்துடும். 20 கடை வந்து அழகா பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி கூட பிசினஸ் குள்ள வந்தவங்க ஒரு சில பேரா ஸ்டாக் வாங்க முடியலன்றதால அவங்க வேற ஒரு சப்ளை போய் ஆன்போர்ட் பண்ணி கொடுத்து கூட 60,000-70,000 மாசம் சம்பாதிச்சு வந்துடுறாங்க. பண்ணலாம் பிசினஸ் பண்ணா எப்படி நான் சொல்றேன். ஏன்னா முதல்ல நம்ம பிசினஸ் வீடியோ நிறைய போட்டுருக்கோம். இப்ப நான் பிசினஸ் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்றேன் உங்களுக்கு பாருங்க. இப்ப நம்ம பிசினஸ் பத்தி சொல்லிடும்ல, பிசினஸ் வந்து பேசிக்கா இப்படி இருந்தா பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் பேசிக். பேசிக்ல வந்து பிசினஸ் நான் பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட். ஓகே, நம்ம எடுக்கிற ப்ராடக்ட் பிசினஸ் பண்ண எடுக்கிறோம்ல ப்ராடக்ட். ஆமாங்க, அது வந்து எக்ஸ்பிரி ஆகிற ப்ராடக்டா எடுத்து பண்ண கூடாது. ஓகே, என்னோட தனிப்பட்ட கருத்து, இது பிசினஸ் பொறுத்த வரைக்கும் என்னோட தனிப்பட்ட கருத்து சொல்றேன். ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் எடுத்து பண்ணணும். எங்க ப்ராடக்ட் வந்து எடுத்து பண்ற சப்ளையர் எல்லாருமே வந்து அவங்க கஸ்டமரா வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகுறப்பதான் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, அதனால ப்ராடக்ட் மேட்டர். அது இல்லாம இப்ப புதுசா வர பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் ப்ராடக்ட் வாங்கி வந்து யூஸ் பண்ணி பாக்கட்டும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த ஏரியால அந்த பின்கோட்ல வேகன்ட் இருக்கா கேட்டுட்டு அதுக்கப்புறம் பிசினஸ் குள்ள இறங்கி பண்ணட்டும். ஓகே ப்ரோ, இதுக்கு பிசினஸ் பண்ணணும் ஏதாவது குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது? படிப்பு குவாலிஃபிகேஷன் தேவைன்னா இப்போ நான் எடுத்துக்க நான் பிசினஸ் பண்றேன். ஓகே ஓகேங்களா, இப்போ வந்து நான் என்னன்னா ஒரு 3 PhD ஓகேங்களா, அப்புறம் ஒரு 4 UG ஓகேங்களா, ஒரு 12 பேர்கிட்ட
பிஜி பண்ணவங்க இருக்காங்க மாஸ்டர்ஸ். ஓகே ஓகேங்களா. என்ன ப்ரோ காமெடி பண்றீங்களா இதெல்லாம்? இல்ல சார் இதெல்லாம் நான் படிக்கல. ஓகே இல்ல இதுல வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு மூணு பிஹெச்டி பண்றவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க. ஓ டிஸ்ட்ரிபியூட்டர். ஆமா நமக்கு ஆபீஸ் ஸ்டாஃப் இருக்காங்க. ஓகே ஓகேங்களா. பிஜி பண்ணவங்க எல்லாமே ஸ்டாஃப் தான். ஓகே அதனால வந்து என்னன்னா நாம படிக்கிற மேட்டர் இல்லை, நம்ம ரெக்ரூட் பண்ணிக்கோம் ஓகேங்களா. அதனால நீங்க பிசினஸ் பண்ணினாலும் உங்க படிப்பு அவசியம் இல்லை, உங்களுக்கு நாலேஜ் இருந்தா போதும். குவாலிஃபிகேஷன் இல்ல குவாலிஃபிகேஷன் வந்து ரெக்ரூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எப்பவுமே பிசினஸ் நீங்க சிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நாலேஜ் இருந்தா போதும், படிப்பு தேவை இல்லை. ஆனா நான் பிஇ படிச்சிருக்கேன். மற்றபடி யாருன்னா பிசினஸ் பண்ணலாம் கரெக்டுங்களா. நாலேஜ் இருந்தா போதும். உங்களுக்கு எதுக்கு தேவை, ஒரு அக்கௌண்ட்ஸ்க்கு தேவைன்னா அக்கௌண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு மார்க்கெட்டிங் தேவையா மார்க்கெட்டிங் பர்சன் எடுத்துக்கோங்க, எம்பிஏ முடிச்சவங்க எடுத்துக்கோங்க. பிசினஸ் பண்றதுக்கு உங்களுக்கு முதல்ல ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் இருந்தா போதும். அதுக்கப்புறம் நீங்க ரெக்ரூட் என்ன தேவையோ அவங்க பண்ணிக்கலாம்ல. ஓகே நீங்க சொன்ன மாதிரி குவாலிஃபிகேஷன்ல பேசிக்கா நாலேஜ் இருந்தா போதும். ஆமா போதும். சூப்பர். ஓகே பிசினஸ் குள்ள வந்து என்ன முதல்ல பிசினஸ் முதல்ல புரிஞ்சிக்கணும். என்னன்னா இது 30 டேஸ் 30 டேஸ் இது ஆக்சுவலா 1 2 3 4 இது வந்து 30 டேஸ் கணக்கு. ஓகே ஆக்சுவலா வந்து எந்த ஒரு பொருளா இருந்தாலும் ஆக்சுவலா வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கியிருப்போம். கண்டிப்பா ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்தா இந்த கடையில வாங்கினா நல்லா இருக்கும்னு சொல்லிருப்போம், ரெஃபர் பண்ணிருப்போம். ஓகே நான் நிறைய சொல்லிருப்போம். அதே போல வந்து நம்ம ப்ராடக்ட் போய் ஒரு ஷாப்ல வைக்கிறோம்னா கஸ்டமர் அதை வாங்குறாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு கஸ்டமர் வாங்குறாங்க, நார்மலா எத்தனை பேருக்கு சொல்லுவாங்க ஒரு கஸ்டமர், ஒரு ஜென்ஸ் இருந்தாலும் லேடிஸ் இருந்தாலும் எத்தனை பேருக்கு சொல்லுவாங்க ஒரு கஸ்டமர், ஒரு ரெண்டு மூணு தான் நாலு பேர் அப்படி சொல்லுவாங்க. நான் என்ன சொன்னா வெறும் ஒரே ஒருத்தருக்கு சொல்றாங்கன்ற, அவங்க சொல்லவே இல்லாலும் நெக்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்களா. அதுவும் கவுண்ட் தான் அது. ஓகேங்களா. இப்ப எப்படின்னா இப்ப ஒரு கஸ்டமர் வந்து முதல் நாள் ஒரு கஸ்டமர் வாங்கிட்டாங்க ஒரு கடையில, அவங்க வந்து அவங்க சொந்தக்காருக்கோ ஏதோ சொல்றாங்கன்னா அவங்க ரெண்டு பேர் ஆயிடுவாங்களா? ஆமாங்க. ரெண்டாவது நாள் ரெண்டு கஸ்டமர் ஆன கணக்கு. கண்டிப்பா ரெண்டு பேருக்கு ப்ராடக்ட் பத்தி தெரிஞ்சிச்சு. ஓகே ரெண்டு பேர் ஆளுக்கு ஒருத்தர் சொல்றாங்கன்னா நாலு பேர் ஆயிடும். நாலு பேர் மினிமமா சொல்றாங்க, நாலு பேர். ஓகே நாலாவது நாள் வந்து நாலு பேர் டபுள் ஆச்சுன்னா எட்டு பேர் ஆயிடும். எட்டு பேர் டபுள் டபுள் ஆயிடும் 32. நீங்க கணக்கு பண்ணாத அளவுக்கு போய் முடிஞ்சிடும். 31 இந்திய மக்கள் தொகை போயிடும். ஆல்மோஸ்ட் 106 கோடி போயிடும். இது வந்து நீங்க வீட்டுல உட்காந்து இந்த கணக்கு போட்டு பாருங்க, யார் பிசினஸ் பண்ண நினைச்சாலும் 1 2 3 இந்த கணக்கு எழுதுங்க. டேஸ் வைஸ் ஒரு கஸ்டமர் வாங்குறாரு, ரெண்டாவது நாள் ரெண்டு கஸ்டமரா போகுது, ரீச் ஆகுறது சொல்றேன், மூணாம் நாள் நாலு பேர் எட்டு பேர் இப்படின்னும் போது இவ்வளவு தூரம் போயிடும். இதை கேல்குலேட் பண்ணி நிறைய பேர் பிசினஸ் என்ன பண்றாங்கன்னா ப்ராடக்ட் வாங்கி நம்ம வீட்டுல வச்சுக்கலாம். வீட்டுல வச்சே நம்ம இவ்வளவு பேருக்கு விற்கலாம். நம்ம இவ்வளவு பேர் வித்தா இவ்வளவு வரும். எந்த ஒரு பிசினஸ் சொல்றேன், என் பிசினஸ் இல்ல, எந்த ஒரு பிசினஸ் டெவலப் ஆக முடியாது. இந்த ஃபார்முலா நீங்க கரெக்டா பண்றீங்க, ஆனா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தப்பு பண்றீங்க. மெயின் ரீசன் என்னன்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். முதல் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் நீங்க முதல்ல டிசைன் பண்ணணும். நீங்க எந்த பின்கோட்ல பண்ண போறீங்க, எங்கெல்லாம் அவைலபிலிட்டி விற்கலாம், எந்தெந்த ஷாப்லாம் நம்ம சப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு. நான் வந்து இப்ப ஒரு பேசிக்கா சொல்றேன், ஒரு அஞ்சு டோர் இருக்கு, அஞ்சு டோர் கீயும் இருக்கு உங்ககிட்ட, அஞ்சு டோர் பட்டன் இருக்கு. அந்த பட்டன் தொட்டீங்கன்னா அதுல இருக்க கோல்டு எல்லாம் வந்து உங்க பேக்ல வந்து விழுந்துடும். நீங்க அஞ்சு பட்டன்ல ஏதாவது ஒரு பட்டன் தருவீங்கன்னா அஞ்சு பட்டன் தருவீங்களா? யாரா இருந்தாலும் அந்த அஞ்சு பட்டன் தரதான பாப்பாங்க. அப்ப நம்ம எப்படின்னா ப்ராடக்ட் வந்து எல்லா கடைக்கும் சப்ளை பண்ணணும். எல்லா கடைக்கும் சப்ளை பண்ணா ப்ராடக்ட் வந்து அவைலபிலிட்டி கிடைக்குமா? இதுதான் வந்து பிசினஸ் மைண்ட்னு சொல்லுவாங்க, ஷேரிங் இன்கம். உங்களுக்கு முதல்ல மனசு வரணும். நாம வாங்கி வீட்டுல இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா 1 லட்சம் ஸ்டாக் வாங்குறாங்கன்னா அதை வச்சு 10 மாசம் ஆனாலும் பரவாயில்ல, 2 லட்சம் டபுளா விற்கிறேன் அது பிளான் பண்றாங்க. ஆனா அது வந்து 10 மாசம் ஆச்சுன்னு டிவைட் பண்ணீங்கன்னா மந்த்லி 10,000 தான் ப்ராஃபிட். ஓகே அது 10,000 வந்து அவங்களுக்கு யூஸ் பண்றது இதுவே போயிடும். அதே 1 லாக் வாங்கி அந்த மந்த்தே நீங்க ஒரு 30,000 ப்ராஃபிட் வச்சு கொடுத்தீங்கன்னா 1,30,000 மந்த், அடுத்த மந்த் வந்து உங்களுக்கு இப்படி மல்டிபிள் ஆகும். மந்த்லி 30,000 உங்களுக்கு 10 மந்த்ஸ் 3 லாக்ஸ் வருது. 10 மாசம் 1 லாக் டிஃபரெண்ட் இருக்குல்ல, ஆனா இது வந்து டபுள் ஆகும்போது 3 லாக்ஸ் இருக்காது, அதிகமா போகும். அதனாலதான் நம்ம ஷேரிங் பண்ணுன்றது. நீங்க வந்து நீங்களே வச்சு விற்காம கடைகளுக்கு பண்ணுங்க. கடைக்காரங்களும் வாழணும், நம்மளும் வாழணும், சப்ளையருக்கும் எக்ஸ்ட்ரா சார்ஜ், அதான் கஸ்டமருக்கும் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் வச்சுக்க கூடாது. இதுதான் பிசினஸ் மைண்ட்னு சொல்லுவாங்க. நாமளே வச்சு பண்ணோம்னா பிசினஸ் மைண்ட் உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். ஓகே நீங்க கடைகளுக்கும் வைக்கணும், அவங்களுக்கும் ஒரு பர்சன்டேஜ் போகணும், பிளஸ் கஸ்டமர்ஸ்க்கும் வீட்டுக்கிட்டே கிடைக்கணும். ஓ சூப்பர். நிறைய பேர் என்ன பண்றாங்க, வாங்கி வீட்டுல வச்சுட்டு கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா போறது. இப்ப அமேசான் சில இ காமர்ஸ் வெப்சைட் எல்லாம் பார்த்தேன், HSR போட்டா வேற ப்ராடக்ட்லாம் வருது, நம்ம ப்ராடக்ட்டும் வருது, ஆனா HSR 100 ரூபாய் பாட்டில், அங்க 200 ரூபாய் ரெண்டு பாட்டில் 399 வருது. அதெல்லாம் வந்து அவங்க வாங்கினதுக்கு அப்புறம் அந்த பாட்டில் நம்பரை பார்த்து கால் பண்றாங்க. எங்ககிட்ட கால் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், அதே இருக்க கடைங்க அட்ரஸ் அனுப்புறோம், அங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்றோம். நாங்க அதான் சஜஷன் பண்றோம், ஏன்னா அதுதான் பிசினஸ் மைண்ட். அந்த மாதிரி பண்ண சப்ளை எல்லாம் ஜெயிச்சுட்டாங்க. இதுதான் ப்ராடக்ட் நல்லா இருக்கு கரெக்டா இது மாதிரி எடுத்து பண்ணா ஓகே. இப்ப ஒரு சப்ளை வராங்க, அவங்க எவ்வளவு இன்கம் சம்பாதிக்கலாம்னா ஒரு பின்கோடு ஒரு பின்கோட்ல வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், பின்கோட் பின்கோட் பக்கத்துல எத்தனை பின்கோட் பேக்கெட் வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். 2 டிஸ்ட்ரிக்ட் 3 டிஸ்ட்ரிக்ட் பண்ற சப்ளை எல்லாம் இருக்காங்க நம்ம கிட்ட. இப்ப வராங்க ஒரு ஷாப் ஓகேங்களா, ஒரு ஷாப் ஒரு மளிகை கடை ஆர்டர்ஸ் கடை எப்படியாவது வச்சுக்கோங்க. எந்த கடையா இருந்தாலும் ஒரு 50 குடும்பம் 100 குடும்பம் இருக்க வீட்டு தான் இருப்பாங்க. அவங்க குறைஞ்சபட்சம் ஒரு 30 பாட்டில் இருந்து 100 பாட்டில் தான் ஒரு மாசத்துக்கு போவோம். சின்ன கடையா இருந்தா கூட ஓகேங்களா, ஒரு பாட்டிலுக்கு 20 ரூபா வச்சா கூட 100 பாட்டிலுக்கு வந்து 2,000 ரூபாய் ஒரு கடையில வர ப்ராஃபிட். நீங்க 10 ரூபா வச்சா கூட 1,000 ரூபா வருதுல்ல. ஓ சூப்பருங்க. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வச்சா கூட 1,000 ரூபா வந்துருது. ஓகே நிறைய இன்னும் அதிகமா விற்கலாம். ஆமா ஒரு ஷாப்புக்கு
ஒரு ஷாப்புக்கு 1000 ப்ராஃபிட் வருது ஓகேங்களா. ஒரு ஷாப்ல வைக்கிறோம், ஒரு பின்கோட்ல ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் போகும்போதே ஒரு 50-100 கடை வச்சிடலாம் கரெக்டா. இப்ப 10 ஷாப் இவங்க வச்சிருக்காங்க, இது மினிமம் இன்கம் தான் சொல்றது, 10,000 வரும். 10 ஷாப் வச்சிருந்தாங்கன்னா ஒரு கடைக்கு 1,000 ரூபாய்னா 10,000 ரூபாய். இதே 100 ஷாப் அவங்க வச்சிருக்காங்க, ஷாப் ஆன்போர்ட் பண்ணும், நல்ல கடை சின்ன கடை பெரிய கடை இவங்க ஜட்ஜ் பண்ண கூடாது. யார் விற்க திறமை இருக்கோ அந்த கடைக்காரங்க விற்க போறாங்க, பொருள் நல்ல பொருள், நல்லா இல்ல சொன்னா ரிட்டர்ன் வாங்கிட்டு அமௌண்ட் கொடுத்துட்டு போறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 99% குட் ஃபீட்பேக் தான் இருக்கு. இது வரைக்கும் எந்த கம்பெனிலயும் வந்து ரியல் வீடியோ பண்ணதில்ல லைவ்ல, அதே போல லைவ் டெமோ பண்ணதில்ல, அதே போல வந்து லைவா கஸ்டமர் பேசுற ஃபீட்பேக்குக்கால போட்டதில்ல. நமக்கு எல்லாமே இருக்கும், எல்லாமே யூடியூப்ல ஓப்பன். 2,000 வீடியோ சவுத் இந்தியால எல்லா லாங்குவேஜ்ல பண்ணிருக்கோம், எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ் தான், ஃபர்ஸ்ட் கமெண்ட் தான். நாங்க வந்து ஓபனா எங்க சேனல்ல போட்டு நாங்க கமெண்ட் ஹைட் பண்றது இல்ல. ஓகே ஓகே. வெளி சேனல்லாம் போடுறோம் கமெண்ட் ஓபன் தான், யாரோ பண்ணலாம். இப்போ ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வேணும்டே ஒருத்தங்க பண்றாங்கனா கூட அது கீழ 10 பாசிட்டிவ் கமெண்ட் கஸ்டமர் போடுறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க எப்படி போடுறாங்க, இல்ல மேடம் நீங்க வந்து யூஸ் பண்ண மாதிரி அவங்க கேட்டு பாருங்க, அவங்க என்ன நினைச்சிருக்காங்க, அது உண்மையே கஸ்டமர் நினைச்சிருக்காங்க. ஓ சூப்பர் சூப்பர். அவங்க வெயிட் ரீசர்ச் பண்ண போறாங்க, அதுவும் எங்க அட்வான்டேஜ் தான். அது கீழ கஸ்டமர்ஸ் நிறைய கமெண்ட் போடுறாங்க. ஓகே. உண்மையிலே இப்ப வந்து இப்ப 100 கடை வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கா, 10 கடைக்கு 10,000 வருதுனா 100 கடைக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்கும். நான் மினிமம் இன்கம் சொல்றேன். ஓகே ஓகே. 100 கடைன்றது ஒண்ணுமே இல்ல சார், ஒரு 1 கிலோமீட்டர் சம்திங்ல 100 கடை வந்துடும். அதாவது ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் ப்ராஃபிட் வச்சா கூட இவ்வளவு. ஆமா 1,00,000 ரூபாய். இப்ப 500 கடை வச்சிருக்க சப்ளை எல்லாம் இருக்காங்க நம்ம கிட்ட. ஓகே. 500 ஷாப் வச்சிருக்கவங்க வந்து மினிமமா அவங்களுக்கு மாசம் 5,00,000 இன்கம் வரும். சூப்பருங்க. ஏன்னா ஒரு கடைக்கு 1,000 ரூபாய்னா 500 கடைக்கு 5,00,000 இன்கம் வரும் கண்டிப்பா. என்ன பண்ணோம்னா இவங்க பண்றாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு சப்ளையரால ஒரு நாளைக்கு வந்து சப்ளை போறாங்கன்னா 50 கடைக்கு மேல சப்ளை பண்ண முடியாது. ஓகே. 50 கடைக்கு மேல 50 ஷாப்ஸ். ஓகே. எதுக்குன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு கடைக்கு 10 நிமிஷம்னு வச்சுங்களேன். ஓகேங்க. 10 நிமிஷம்னா ஒரு அவருக்கு 6 கடை தான், 1 ஹவருக்கு. ஓகே. 10 ஹவர் பண்ணா கூட 60 கடை, இல்ல லஞ்சி போச்சுன்னா 50 கடை தான் பண்ண முடியும் சப்ளை. ஓகேங்களா. இப்ப 500 கடை வச்சுங்களுக்கு வந்து எத்தனை ரூட் இருக்குன்னா 10 ரூட் இருக்கு. ஓகே. அதான் டிவைடட் பை 50 ஷாப் போட்டிங்கன்னா 10 ரூட் வந்துடும். ஓகே. ஓகேங்களா. 10 ரூட். இப்போ 1ஆம் தேதி இது டேட்டை பார்த்துக்கோங்க, 1ஆம் தேதி வந்து ரூட் 1 போகிறாங்க, 2ஆம் தேதி ரூட் 2, 3ஆம் தேதி ரூட் 3, ஓகே, 4, ரூட் 5, ரூட் 6, ரூட் 7, ரூட் 8, ரூட் 9, ரூட் 10. திருப்பி 10 நாள் கழிச்சு தான் அந்த ரூட்டு போக போகிறாங்க. ஓகே. இது ஏதாவது ஒரு நாள் லீவ் ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா கூட 11ஆம் நாள் போக போகிறாங்க, ஏன்னா இவங்க தானே ஓனர். ஓகே. திருப்பி 1ஆம் ரூட், அந்த 1ஆம் ரூட்டை திருப்பி அதே ஏரியாவுக்கு திருப்பி 12ஆம் தேதி போகிறாங்க. ஓகே. அந்த மாதிரி இப்போ ரூட் அதிகமாகும் போது மந்த்லி ஒன்ஸ் தான் போவாங்க அவங்க. ஓகேங்க. மந்த்லி ஒன்ஸ் தான் போறாங்க, அந்த கடைகளில் ஸ்டாக் இறக்க போறாங்க, அந்த கடைங்க ப்ராஃபிட் வரும்போது. ஓகே. 5 லட்சம்ன்றது ரொம்ப ஈஸியாக சம்பாதிச்சிடலாம். ஓ சூப்பர். இப்போ நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் போனாலும் சரி, ஓகே, என்ன ஒர்க்குக்கு நீங்கள் போனீங்களோ இப்போதைக்கு எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து ஐடியில் போனால் கூட இப்போ எனக்கு தெரிஞ்சு மெடிக்கல் கோடிங்லாம் கூட இப்போ ஏஐ வந்துச்சு. ஓ சூப்பர். இன்னும் கொஞ்ச நாள் வந்து அந்த ஜாப்லாம் விடும். ஓகே. நிறைய ஐடி எம்ப்ளாயிலாம் 70,000, 1,00,000 சாலரிலாம் வந்து இப்போ நம்ம சப்ளையராக வந்து ஒன்றையில நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்க. ஏன்னா இது வந்து மனித உழைப்பு இல்லை. ஓ சூப்பருங்க. இப்போ ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இல்லை நிறைய வேலை வாய்ப்பு தரலாம். இப்போ நீங்க வந்து இந்த மாதிரி கடைகள் நீங்க சப்ளை பண்றீங்க, நீங்களே போய் பண்றது பதிலா அங்க ஒரு இப்போ நீங்க வந்து 100 பண்டல் போதுன்னு ஒரு பண்டலுக்கு 600 ரூபாய் நிக்குது ப்ராஃபிட். ஓகே. நான் மினிமம் ப்ராஃபிட் சொல்றேன், ஒரு பண்டலுக்கு 100 பண்டல், 50 கடைக்கு இறக்குறாங்க, 2 பண்டல் இறக்குறாங்க, 100 பண்டலுக்கு 60,000 ரூபாய் ப்ராஃபிட் நடக்குது ஒரு நாளைக்கு. சூப்பருங்க. ஒரு சப்ளை இருக்கு, 100 பண்டல் போய் கடைகள் இறக்குறாங்க, ஒரு வண்டிக்கா இருக்கு வருதுன்னா அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்காங்க, அவங்க குரோன் எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு சம்பாதிச்சு எல்லாமே போகும். ஓகே. அதை மீறி அவங்களால கண்டிப்பா வண்டிக்கு வந்து ஒரு 2,500 பே பண்ண முடியும். ஓ சூப்பருங்க. ஒரு வண்டிக்காரங்களுக்கு இவ்வளவு பண்ணி கொடுத்தாங்க. ஓகே. அவங்க வந்து லோடிங் பர்சன்டேஜ் வச்சுக்கலாம். ஓகேங்களா. அவங்களுக்கு இதுல வந்து நிறைய ரெண்ட் பர்சன்டேஜ் எல்லாம் இருக்கும். ஓகே. ஆனா நான் ப்ராஃபிட் இவ்வளவு போட்டிருக்கேன். ஓ சூப்பர். ஏன்னா அவங்க என்ன ரேஞ்சில் கொடுப்பாங்க நமக்கு தெரியாது, நான் மினிமம் ப்ராஃபிட்டே இவ்வளவு சொல்றேன். ஓகே. 10 ரூபாய் ப்ராஃபிட்ல தான் நீங்க போட்டு 10 ரூபாய்ல 60,000 வரும். ஆனா உழைக்கணும், அவங்க எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஓகே. எல்லாரும் உடனே இது மேல வந்துருக்க மாட்டாங்க. ஓகே. ஒரு சில பேர் வரத்துக்கு 1 மாசம் ஆகும், ஒரு சில பேர் வரத்துக்கு 1 வருஷம் கூட ஆகும். அது வந்து அவங்கவுங்க அந்த பர்னிங் டிசைரை பொறுத்து, அவங்களுக்கு வந்து அந்த பசி இருக்கணும் டிசைர்ஸை பத்தி மேல வரணும்ட்டு. ஏன்னா ஒரு சில பேர் வந்து நான் போய் கடையில போய் நின்று பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல வந்து நாம வந்து நாமளே போய் லோடு போட்டா மிச்சம் பண்ணலாம், டிரைவருக்கு சம்பளத்தை சொல்லி பண்ணக்கூடாது, சம்பளம் கொடுக்கணும். லோட் பண்றவங்களுக்கும் காசு கொடுக்கணும். ஷேர் பண்ணா இந்த 60,000 நீங்க ஒரு ரூட்டுக்கு தான் தரீங்க. 100 கேஸ் வந்து 50 கடைக்காரங்கன்னா முடிஞ்சிச்சு. ஓகே. ஓகேங்களா. மந்த்லி ஒன்ஸ் இருக்கீங்கன்னா 60,000 ப்ராஃபிட்ல நீங்க 5,000 கூட கொடுக்கலாம். ஓ சூப்பருங்க. 5,000 கொடுத்தா டிரைவர் ஒரு லோன் மேனே எடுத்துட்டு வருவார்ல. ஓ ஆமாங்க. இப்ப வந்து டாடா ஏஸ் வச்சிருக்காங்க இல்ல ஒரு பராதஸ் வச்சிருக்காங்கன்னா அவங்க அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு மார்க்கெட்டிங் ஸ்கில் இருந்ததுன்னா அப்ரோச் பண்ணி உங்ககிட்ட வந்து ஒரு நாளைக்கு 5,000 கூட வரலாம். ஓ சூப்பர். 100 மண்டல் ஏத்தி விடுங்க, நான் வந்து ஒரு 50 கடையில பேசி இறக்கிடுறேன். அப்படியே லைன் போறாங்கன்னா பண்ணலாம், நிறைய பேர் பண்றாங்க. அதே போல எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கியிருக்கோம் நாங்க, 3 வீலர் கம்பெனில எல்லா சப்ளை வச்சிருக்காங்க நிறைய பேர். 3 வீலர்
ஓகே, த்ரீ வீலரு எலக்ட்ரிக் வண்டி, அது வேணா நான் இமேஜ் உங்களுக்கு அனுப்புறேன், வேணா போடுங்க. அந்த வண்டியில வந்து 10 பண்டல் ஏத்தலாம், 10 பண்டல் ஏத்தி அதுக்கு வந்து லைசன்ஸ் கூட இல்ல, 25 கிலோமீட்டருக்குள்ளதான் போகும். பார்ட் டைம்ல பசங்க டிரைவ் பண்றாங்க, இந்த ஃபுட் டெலிவரி பண்றவங்க, அப்புறமா பார்ட் டைம்ல ராபிட் வரமா வண்டி எல்லாம் ஓட்டுறாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து பார்ட் டைம் வந்து பண்றாங்க. ஈவினிங் வந்து ஒரு 7 மணிக்கு மேல வராங்க, அந்த வண்டி பேட்டரி வண்டி தான், எடுத்துட்டு போறாங்க 10 பண்டல், அவங்க சொல்ற கடைக்கு சப்ளை பண்ணிட்டு போறாங்க. 500 சம்பளம் வாங்கிக்கிறாங்க, ஒரு பண்டலுக்கு 50 இருந்து 100 வரைக்கும் தராங்க. நியூ புது ஷாப் அப்டேட் பண்ணாங்கன்னா 100 கூட தராங்க. ஒரு பார்ட் டைம் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் பண்ணாரு போன சண்டே, ஆனா டெய்லி சேலரி வாங்கிக்கோங்க. கம்பெனி சார்பா நான் வீடியோ போட்டாலும், நீங்க எந்தெந்த மாவட்டத்துல இருக்கீங்களோ, ஹைதராபாத்ல எல்லாம் கூட இருக்காங்க, தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலயும் வேலை வாய்ப்பு இருக்கு. எந்த மாவட்டம் நீங்க வேலை வைக்கிறீங்களோ, நீங்க அங்க ஒர்க் பண்ணீங்கன்னா சப்ளை அன்னைக்கு நீங்க காசு வாங்கிக்கோங்க. நீங்க எவ்வளவு பண்ணீங்களோ, ஏன்னா ஒரு 40 கிராம் ஆன்லோட் பண்ணாரு ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர், ஒரு கடைக்கு 100 பேசிட்டு இருந்தாங்க, 40 கடை பண்ணாரு, அதுல ஒரு 10 கடை சின்ன சின்ன கடை, ஓகேங்களா, அந்த சின்ன சின்ன கடைக்கு மட்டும் 50 கொடுத்தாங்க, மத்த கடைக்கு 100 அப்படின்னு 3,500 வந்துச்சு ஒரே நாள். அன்னைக்கே வாங்கிக்கணும், ஏன்னா ஒரு நாள் 3,500 வரும், ஒரு நாள் 1,000 வரும், அது வந்து உங்களோட எஃபர்ட் தான், நாம போய் எவ்வளவு வைக்கணும்ன்றது. நீங்க வந்து ஒரு ஹவர்ல பண்ணிட்டு போயிடுவீங்க, ஒரு சில பேர் 5 ஒர்க் பண்ணுவாங்க, அந்த மாதிரி வேலைவாய்ப்பு நிறைய இருக்கு. ஓ சூப்பர், வேலைவாய்ப்பு நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இன்னும் நிறைய இருக்கு. ஆமா நிறைய இருக்கு சம்பாதிக்கிறது, ஆனா நீங்க முதல்ல உள்ள வரணும். நம்ம சம்பாதிக்கணும், மாசம் 1,00,000 சம்பாதிக்கணும், உள்ள வந்தா சம்பாதிச்சலாம். நிறைய பேருக்கு அந்த டவுட் இருந்தது, எப்படி ப்ராடக்ட் வாங்கணும், எப்படி பிசினஸ் பண்ணணும், இதுல வேலைவாய்ப்பு இருக்கான்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப அதுக்கான சொல்யூஷன் நீங்களே கொடுத்துட்டீங்க. ஆமா எல்லாமே இருக்கு, எல்லா மாவட்டமும் இருக்காங்க. நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அந்த மாவட்டம் சப்ளை சொல்லுவோம், நீங்க அவங்களை அப்ரோச் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். நீங்க வந்து அவங்க சேலரி அன்னைக்கு பே பண்ணலாம், நீங்க கம்பெனிக்கு கால் பண்ணி கேட்கலாம், ஆனா அன்னைக்கு முடிச்சுக்கோங்க, அன்னைக்கு சேலரி வாங்கிக்கோங்க. ஏன்னா இதுல இன்கம் நல்லா இருக்கு. ஏன்னா பாண்டிச்சேரியில ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்க வந்து 3 லேடி, அவங்க ஃபுட் டெலிவரி பண்ணிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் காலில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஓட்டா கூட பீக் அவர்ல வந்து எனக்கு அந்த இன்சென்டிவ் எல்லாம் இல்லாம போயிடுது அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தாங்க. ஈவினிங் மட்டும் தான் பண்றாங்க, அவங்க இப்ப மார்னிங் ஒர்க்குக்கே போறது இல்லை, அவங்களுக்கு பேபி இருக்கு, ஈவினிங் மட்டும் தான் வந்து பண்றாங்க. அவங்க ஈவினிங் மட்டுமே 2,000 சம்பாதிக்கிறாங்க ஒரு 5 அவங்க என்ன பண்றாங்கன்னா, பெரிய பெரிய கடை ஆன்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க கம்பெனிக்கு. அதே போல சப்ளை பண்றாங்க, அவங்க கிட்ட ஸ்கூட்டி இருக்கு, அதுலயும் பண்ணி தராங்க. அது வந்து அந்த சப்ளை நீங்க பேசிக்கலாம், ஒரு ஒருத்தர் ஒரு ரேஞ்சில் தருவாங்க, கடை சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஆனா மினிமம் 1,000 4,000 சம்பாதிக்கலாம். சூப்பர் சூப்பர், உள்ள இறங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் மார்க்கெட்டிங் ஸ்கில் இருக்குன்னா நீங்க டேரக்டா மார்க்கெட்டிங் மேனேஜர் வந்துடலாம். அந்த சப்ளைக்கு உங்களுக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க, அந்த வண்டியில போய் நீங்க ஆன்போர்ட் பண்ணிட்டு போயிட்டு வரலாம். லிமிட் அதிகம் சார், வேலைவாய்ப்பு அதிகம் பயங்கரமா. இப்போ 1,000 ஷாப் ஆன்போர்ட் பண்ண சப்ளைலாம் இருக்காங்க, 1,000 ஷாப் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல வந்து 10 அவங்களுக்கு வந்து 20 இருக்கு. 20 அவங்க மாசம் வந்து 25 ஒர்க் பண்ணா கூட ஒரு மாசம் வரை தான் ஒரு ரூட்டுக்கு போக முடியும் அவங்களால. அப்படின்னும் போது அழகா போகுது. இப்ப அடுத்த வண்டி போட்டாதான் பண்ண முடியும். அந்த மாதிரி கண்டிப்பா அவன் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. வேலை நல்லா இருக்கு, பிசினஸும் நிறைய இருக்கு. இப்ப ஹைதராபாத்ல இருக்கு, எல்லா ஊர்லயும் இருக்கு, ஆந்திரா எல்லா ஊர்லயும் இருக்கு. இப்ப லாங்குவேஜ் பேரியர் இருக்கிறதால நீங்க கால் பண்றீங்க, உங்களுக்கு வந்து தமிழ் தெரியலன்னா அந்த லாங்குவேஜ் கஸ்டமர் யாரும் இருக்காங்க, அவங்க பேசுவாங்க. அதாவது எல்லா லாங்குவேஜ் கஸ்டமரும் நம்ம கிட்ட இருக்காங்க. ஆமா ஆமா, ஓகே ஓகே சூப்பர். மலையாளம் இருக்காங்க, கன்னடா இருக்காங்க, தெலுங்கு, தமிழ் எல்லாமே இருக்காங்க. எக்ஸ்பிளைன் பண்ணா எக்ஸ்பிளைன் பண்ணா ஒண்ணு பிசினஸ் பண்றது முன்னாடி இதை ஏதாவது பார்த்து நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா கூட ஃபர்ஸ்ட் நீங்க யோசிச்சுக்கோங்க, நமக்கு அதை பண்ண முடியுமா. ஏன்னா நீங்க ஆர்வத்துல பண்ணிட்டு லாக் ஆயிடக்கூடாது. ஓகே ஓகே, ஓகேங்களா. முதல் பண்ணும்போது நீங்க ஏன் பிசினஸ் நாங்க தைரியமா என்ன சொல்லுவோம்னா, நீங்க ப்ராடக்ட் வாங்கிட்டு சப்போஸ் பண்ணவங்களாம் திருப்பி நீங்க கொடுத்துலாம், ஒரு மாசம் இல்ல 2 3 ஆனா திருப்பி கொடுத்துருங்க. 6 ஆகி திருப்பி கொடுத்தவங்க எல்லாம் வாங்கிருக்கோம். ஏன்னா யாருமே நஷ்டமாயிடக்கூடாது. ஏன்னா அந்த ஸ்டாக் வந்து நீங்க அப்படியே வேற சப்ளை வாங்கி எடுத்துட்டு போயிடுவேன். ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் சார், அவங்களால வந்து மேற்கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும், அப்படின்னா பர்சனல் ரீசனா இருக்கும். ரெண்டு ரீசன் வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. நீங்க இறங்கிட்டீங்கன்னா இவ்வளவு பண்ணலாம் அப்படின்னு, பிசினஸ் பண்ணாலும் பண்ணலாம், அப்படி பண்ண முடியாதவங்க நம்ம வேலை வாய்ப்பு மூலியமா ஜாப் மூலியமா பண்ணிக்கலாம் சார். அதான் நிறைய பண்றாங்க, ஸ்டாக் வாங்க காசு இல்லாம வேற ஒரு சப்ளைக்கு ஆன்லோட் பண்ணி கொடுத்து அது பண்றது பண்றாங்க. நீங்க என்ன ரீசன் பண்ணீங்கனாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து சேல் பண்ணா பண்ண முடியாது. ஓகேங்க, ஏன்னா ஒண்ணுமே இல்ல சார், சேல்ஸ்ன்றது மழை போல. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து சேல்ஸ் வந்து மழை பெய்யற போல. ஓகே, இது மழை பெய்யற போல எல்லா இடத்துலயும் கஸ்டமர் இருக்காங்க. ஓகே, நீங்க ஒரே ஒரு வீட்டாண்ட மட்டும் வச்சு விட்டீங்கன்னா ஒரு பக்கெட் இங்க உள்ள சொட்டு மட்டும் தான் வரும். ஆமாங்க, இதெல்லாம் வேஸ்டா போயிடும். நீங்க இதே வந்து உங்க வீட்டை வந்து விற்காம நேர்மையா எல்லா இடத்துலயும் கடைங்க போட்டீங்கன்னா எல்லாமே நம்ம பயன்படுத்திக்கலாம். எல்லா இடத்துல கடைக்கு போட்டீங்கன்னா கண்டிப்பா கஸ்டமர்ஸ் எல்லாம் இப்படி தான் வருவாங்க. ஓகே, கடைக்காரங்களும் ப்ராஃபிட் அடைவாங்க. ஓகே, ஓகேங்களா, கஸ்டமருக்கும் ஈஸியா கிடைக்கும், உங்களுக்கும் வரும். நாம மட்டும் சம்பாதிக்கணும் பிசினஸ் மைண்ட் செட்ல வராதீங்க. ஓகே ஓகே, வந்தீங்கன்னா கண்டிப்பா பிசினஸ் செட்டா வரும். சூப்பர் சூப்பர், எல்லா கடைகளிலும் ஸ்டாக் வைங்க. எல்லா கடையிலும் நம்ம பொருள் வாங்குறதுக்கு கடைக்காரங்களே போன் பண்ணி எவ்வளவு கடைக்காரங்க டேரக்டா நமக்கு வராங்க தெரியுமா? ஏன்னா நம்ம பொருள் அந்த கடையில இல்லைன்றதால கஸ்டமர் வந்து ரெகுலர் கஸ்டமர் வேற கடைக்கு போறாங்கிறதுக்காக நமக்கு பொருளை வாங்கி வைக்கிறாங்க. ஓ சூப்பருங்க, முதல்ல யூடியூப் அந்த வீடியோ எல்லாம் இல்லாத மாதிரி ஒரு கடையில கூட நம்ம பொருளை வாங்கல. ஓகே, ஒரு 3 நல்லா இப்ப நம்ம பொருள் இல்லாத கடைகளே இல்லாத அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஓ சூப்பர் சூப்பர், என்ன ஒண்ணு பெரிய பெரிய கம்பெனி அந்த கடைகளுக்கு மட்டும் நம்ம கொடுக்க மாட்டோம், ஏன்னா அவங்க வந்து எங்க சப்ளைட்ட வாங்க மாட்டாங்க. ஓகே, அவங்க டேரக்டா அப்ரோச் பண்ணி மேனுஃபேக்சர் தான் வாங்கன்னு சொல்றாங்க. ஓகே, அந்த இதுவே நாம் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து இல்ல, ஏன்னா சப்ளையர் எல்லாம் நம்ம இதுல வந்திருக்கோம்,
கஸ்டமர்ஸால இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். அது இல்லாம கடைக்காரங்க நம்ம நம்பி கொடுத்துருக்காங்க. இப்ப அந்த கடைகளுக்கு வச்சு நம்ம பண்றதே நல்லா இருக்கு. டைரக்டா நம்ம பெரிய பெரிய சொல்ற கடைங்க தெரியும், சில பெரிய பெரிய நிறுவனம் இருப்பாங்க, அவங்க வந்து பல்கா எடுப்பாங்க, மேனுபேக்சர் தான் இருப்பாங்க. நம்ம மேனுபேக்சரிங்ல இருந்து நம்ம தரது இல்ல. ஒரு சில பேர் வந்து அங்க குடுக்கலாமேன்றாங்க, அவங்களுக்கு கழட்டி விட்டுருவாங்க. நால பின்ன சப்ளைட் வாங்க மாட்டாங்க, அவங்க டேரக்டா கம்பெனி அப்ரோச் பண்ணுவாங்க. ஏன்னா கம்பெனி அந்த மாதிரி கொடுக்காது, அது மாதிரி அந்த பெரிய நிறுவனங்களுக்கு கொடுக்குறதுல. மத்தபடி மளிகை கடை, சூப்பர் மார்க்கெட், அந்த மாதிரி எல்லா கடைகளுக்குமே நம்ம கொடுக்குறோம். ஓகே, இப்ப நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு 10 ரூபீஸ் மார்ஜின் வச்சா போதுங்களா இல்ல எக்ஸ்ட்ரா எவ்வளவு விற்கலாம்? போதும் சார். இப்போ பிசினஸ்ல வந்து இப்ப எஸ்எஸ்ஆர் வந்து 100 ரூபீஸ் எம்ஆர்பி. ஓகே, எஸ்எஸ்ஆர். ஓகேங்க, நிறைய ப்ராடக்ட் இருக்கு நம்மளுக்கு. மஸ்க் வந்து மல்டி பர்பஸ், இது வந்து 150. ஓகே, எம்ஆர்பி. ஓகே, இது வந்து 500 எம்எல் மல்டி பர்பஸ். ஓகேங்க, இது வந்து 1 லிட்டர். ஓகேங்களா, இது வந்து அவங்களுக்கு வந்து மார்ஜின் வந்து இப்போ இன்னைக்கு தேதிக்கு வந்து 50 ரூபாய்க்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்க, 50 ரூபீஸ் சப்ளை டிஸ்ட்ரிபியூட்டர் வரும், ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு. இது வந்து 70 ரூபீஸ் வருது வச்சுங்களா, ஹோல்சேல் பண்ணுறவங்களுக்கு. அவங்களுக்கு இதுல இருந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் இருக்கு, அவங்களுக்கு குடோன் ரெண்ட் இருக்கு, அவங்க மேன் பவர் போட்டு லேபர் சார்ஜ்லாம் இருக்கு. அதெல்லாம் மீறி அவங்களுக்கு வரும்போது அவங்களுக்கு எவ்வளவு ஒரு வருஷத்துக்கு டிஃப்ரெண்டாக போகும் சார். ஓகேங்களா, அப்படின்னும் போது அவங்க கடைகளுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு பல்காக 70 ரூபீஸ் வந்து எச்எஸ்ஆர் வந்து 85-90 வரைக்கும் கொடுக்குவாங்க சார். ஓகே, 90 கொடுத்தாலும் 10 ரூபீஸ் நிற்கும். ஓ சூப்பருங்க, 85 கொடுத்தாங்கன்னா ஒரு 15 ரூபீஸ் நிற்கும், 70 கொடுத்தாங்கன்னா 30 ரூபீஸ் நிற்கும். ஓகே, ஓகேங்களா, அந்த மாதிரி மார்ஜின். அது வந்து அவங்க வால்யூமை பொறுத்து, அந்த கடைக்காரங்க வாங்குற வால்யூமை பொறுத்து அவங்க ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஓகேங்க. சப்ளையரும் கரெக்டாக ஓரளவுக்கு நல்லா கொடுக்குறாங்க, ஏன்னா வியாபாரிங்க வந்து கடை வச்சு அவங்களும் வாடகை கொடுத்து சம்பளம் ஆள்லாம் வச்சு பண்ணல. ஓகே, அதனால எங்க சப்ளையர் எல்லாமே நியாயமான ரேட் கொடுக்குறாங்க. ஓ சூப்பர், மற்ற கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது எங்கள்ட்ட நல்லா கொடுக்குறாங்க. ஓகே, ஓகேங்க. அதே போல சப்ளையும் நல்லா தான் இருக்கு எங்களுக்கு. எல்லா சப்ளையரும் வந்து பேபி, நாங்க கம்பெனியே பேபி, 5 வருஷம் பிறந்ததாங்க நாங்களே. அதனால எல்லா சப்ளையரும் எங்களுக்கு புதுசு தான், இந்த பில்டிங்கே புதுசு. அதனால எங்களுக்கு கத்து தரதே கடைக்காரங்க தான். அவங்க போன் பண்ணி பேசுறாங்க, கடைக்கெல்லாம் டெய்லி வந்து வைக்க சொல்லுங்க ஸ்டாக்கு, ஸ்டாக்கு தீந்து தீந்து போட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எங்களுக்கு கைட் பண்றாங்க. முக்காவாசி கடைக்காரங்க வந்து ரெஃபர் பண்றாங்க, அவங்க சொந்தக்கார கடை. இப்ப சென்னையில ஒரு கடை இருக்குன்னா காஞ்சிபுரத்துல இருக்க கடைக்கு வைக்க சொல்றாங்க. அதே போல கஸ்டமர்ஸ் தான் கால் பண்ணும்போது, கஸ்டமர்ஸ் எங்க வீட்டுக்கிட்டே 4 கடை வைங்க, அவங்க போய் பேசுறாங்க, ஆன்பர் பண்ணி தராங்க. அதனால இவங்க இல்லாம நம்ம இல்ல. அதே போல பிசினஸ் உள்ள வாங்க, வந்து பண்றவங்க பிசினஸ் உள்ள வாங்க, அந்த ஏரியா வேகன் இருந்தா பாருங்க. சப்போஸ் இன்னொருத்தவங்க பண்றாங்கன்னா ப்ளீஸ் அதை விட்டுருங்க, நீங்க போட்டு தொல்லை பண்றது, கால் பண்ணி இது பண்றது, அதை பண்ணுவாங்க. ஓகே, இப்ப மேற்கொண்டு நான் இன்னும் மேற்கொண்டு விவரம் தெரிஞ்சுக்கணும்னா எப்படி, என்ன ஆப்ஷன்? நம்ம இந்த நார்மல் நம்பர் கால் பண்ணுங்க, பிசினஸ் சொல்லுங்க, பிசினஸ் டீம் பேசுவாங்க. ஓ, பிசினஸ் டீமே இருக்கு நமக்கு. ஆமா, அவங்க பேசி அவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஆமா ஆமா. ஓ சூப்பர் சூப்பர். ஓகேங்க, ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்ப நம்ம கடை வச்சிருக்கோம், நம்மளும் பிசினஸ் பண்றோம், இப்ப வீட்டுல இருக்கவங்களும் வாங்கி பிசினஸ் பண்றாங்க, அதுவும் பிசினஸ் தானே சார். இப்போ பிசினஸ் பிசினஸ் எல்லாம் என்ன தப்பா பண்ணிக்கிறாங்கன்னா, வாங்கி நான் வீட்டுல வச்சு சேல் பண்ற பிசினஸ் சொல்றாங்க. ஓகே, பிசினஸ் வந்து அது வேற சார். இப்போ வந்து மேட்ரிக்ஸ் ஒன்று சொல்றாங்க, எல்லாருமே சொல்றாங்களா மேட்ரிக்ஸ்னு. அது என்னன்னா, நீங்க வந்து எல்லாமே நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஊருக்கு போய் ஒரு 6 மாசம் இருந்தாலும் உங்களுக்கு மணி ஜென்ரேட் ஆகும், அதுதான் பிசினஸ். பிசினஸ் ஓகேங்களா. மற்றபடி நீங்க சொல்றது எல்லாமே செல்ஃப் எம்ப்ளாய்டு. இப்போ வந்து இந்த ரிச் டாட் போர்ட்டர்னு ஒரு புக் வரும் ஜி. ஓகே, ரிச் டாட் போர்ட்டர் புக் வேணா பாருங்க, தமிழ் ஆடியோல எல்லாம் கூட இருக்கு. ஓகே, ஓகேங்களா. அந்த புக்ல வந்து ராபர்ட் கியோசாக்கின் ஒருத்தர் இருக்காரு, ஆத்தர், அவர் பண்றாரு. ஓகே, நிறைய சொல்லிருக்காங்க. இது வந்து ESBI கான்செப்ட் சொல்லுவாங்க. ஓகே, ESBI கான்செப்ட். ஓகே, எம்ப்ளாயி, செல்ஃப் எம்ப்ளாயி, பிசினஸ் மேன், இன்வெஸ்டர். ஓகேங்களா. ஓகேங்க, இப்ப இதுல பாத்தீங்கன்னா 95% மக்கள் இந்த கேட்டகரியில தான் இருக்காங்க உலகத்திலே. ஓ, எம்ப்ளாயி தான், எம்ப்ளாயி வேலை வாய்ப்புல இருப்பாங்க. எம்ப்ளாயி வந்து பிரைவேட்டா இருக்கலாம், கவர்மெண்டா இருக்கலாம், என்னனாலும் சேலரி வாங்குறவங்க எல்லாமே எம்ப்ளாயி. ஓகே, எஸ்ல வருது செல்ஃப் எம்ப்ளாய். நீங்க சொன்னீங்களா வீட்டுல விக்கிறவங்க. ஆமா, ஓ செல்ஃப் எம்ப்ளாய் உங்க. ஆமா, முடி பியூட்டி பார்லர், அப்புறமா மளிகை கடை, ஒரு 5 கடை 6 கடை வச்சிருக்கவங்க யாரா இருந்தாலும் செல்ஃப் எம்ப்ளாய் தான். செல்ஃப் எம்ப்ளாய், ஏன்னா அவங்க இது எப்படி கேட்டகரி வருதுன்னா, இவங்க எல்லாருக்கிட்டையும் சேர்த்து 5% மணி கூட இல்ல. 95% உலகத்துல இருக்கவங்க கிட்ட 5% மணி தான், மணி கூட இல்ல. இது இந்த இது பண்றவங்களுக்கு. ஓகே, இந்த பிசினஸ் மேனு இன்வெஸ்டர் சொல்றாங்களே, எல்லாருமே ஒரு கடை வச்சு பிசினஸ் மேனு அப்படின்னு சொல்றாங்க. பிசினஸ் அது இல்ல, பிசினஸ் வந்து வேற. அவங்க 5% தான் இருக்காங்க உலகத்துல. அவங்க கிட்ட வந்து 95% இருக்கு மணி இருக்கு. பீப்பிள், இது பீப்பிள் இவ்வளவுதான். இவங்க தான் வேலைக்கு சொல்லி வெளில போயிட்டாங்க. பிசினஸ் நம்ம புரிஞ்சுவாங்க. நம்ம வந்து இல்லைனாலும் அங்க வந்து மணி ஜென்ரேட் ஆகும். நம்ம அந்த ஊர்ல இல்லைன்னா கூட நமக்காக மணி ஜென்ரேட் ஆகும். அதுதான் பிசினஸ். அதுதான் பிசினஸ். செல்ஃப் எம்ப்ளாய் நிறைய பேர் பிசினஸ் புரிஞ்சுக்கிறீங்க. அதாவது எப்படின்னா, இப்ப நீங்க வந்து எம்ப்ளாய்க்கு எல்லாம் எதை பேஸ் பண்ணி மணி வருது, எதை பேஸ் பண்ணி மணி வருதுன்னு நினைக்கிறீங்க? அந்த ஒர்க் பண்றதை வச்சு வரும். ஆமா, அவங்க வந்து நல்லா ஒர்க் பண்ணா கூட அந்த சாலரி மாசத்துக்கு அதிகமா வரும். ஓகே, இவங்க எல்லாருமே வந்து டைம் பேஸ் பண்ணி தான் வாங்குறாங்க. ஓகே, அதாவது இவங்க குடுக்குற நேரம், இவங்க 8 மணி நேரம் வேலைச்சிருக்காங்கன்னா சம்பளம், அந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி சம்பளம். ஆமா, அவங்க எல்லாமே அவங்க வாழ்நாள்ல மணியை குடுத்துறாங்க. ஓகே, மணினா டைம் சொல்றாங்க, அந்த டைம் குடுத்துதான் சம்பளம் வாங்குறாங்க. ஓகே, செல்ஃப் எம்ப்ளாயும் அதே கதை தான். ஓகே, அவங்க வந்து கடை தொண்டாதான் வேலை கிடைப்பாங்க, மணி ஜென்ரேட் ஆகும், இவங்க டைம் தான் குடுக்குறாங்க. ஓகே,
இவங்க எப்படி பண்றாங்கன்னா, இவங்க அதர் பீப்பிள் டைம் லிவரேஜ் பண்றாங்க. இவங்க கீழே வந்து நிறைய சிஸ்டம் கிரியேட் பண்ணிருப்பாங்க, மேனேஜர், அப்புறமா வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், நிறைய சப்ளையர்ஸ், எம்ப்ளாயி அம்மா கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஒரு சிஸ்டமை கிரியேட் பண்ணுவாங்க இவங்க. ஓகே, ஒரு சிஸ்டமை கிரியேட் பண்ணுவாங்க. அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், சிஸ்டமை கிரியேட் பண்ணுங்கன்னு. சிஸ்டமை கிரியேட் பண்ணா நீங்களும் பிசினஸ் மேன், நீங்க வந்து லைன் கிரியேட் பண்ணிட்டீங்க, ஒரு ஆளை போடுங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க, ஒரு மார்க்கெட்டிங் பர்சனை போடுங்க, நிறைய ரூட் கிரியேட் பண்ணுங்க. ஒன்ஸ் சிஸ்டமை கிரியேட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்க அப்பதான் நீங்க பிசினஸ் மேன், அப்பதான் நீங்க வருவீங்க. இன்வெஸ்டர்ன்றது வேற, அது வந்து பெரிய இந்த பிளாக் ராக் அவங்க சொல்லுவாங்களா, வேண்டாட் அந்த மாதிரி இன்வெஸ்டர்ன்றது வேற. ஆனா பிசினஸ் மேன்ல இதுதான் பிசினஸ் மேன். நீங்க இங்க இருந்து எல்லாமே பிசினஸ் பிசினஸ் சொல்றீங்க, இது வந்தாதான் பிசினஸ். நீங்க லைன்ஸ் அப்டேட் போட்டு உங்கள் கீழே ஆட்கள்லாம் போட்டு நீங்க அங்க போலனா கூட அங்க சிஸ்டம் ஜெனரேட் ஆகல, அதுதான் பிசினஸ் மேன். கண்டிப்பா சூப்பர் கிளாரிபிகேஷன். நிறைய பேர் பிசினஸ்ன்றதே இப்ப இது பார்த்தானே தெரிஞ்சிருப்பாங்க. ஆமா, இஎஸ்ஐ சொல்றாங்க. ஓ சூப்பர் சூப்பர். எம்ப்ளாயி செல்ஃப் எம்ப்ளாயி இவங்க எல்லாம் மணியை கொடுத்து பண்றாங்க. இவங்க அதர் பீப்பிள் மணி டைம் எடுத்துக்கிறாங்க. ஓகே, இவங்க வந்து இவங்க கிட்ட இருக்க 24 மணி நேரம் மட்டும் இல்ல, இவங்க டைம் யூஸ் பண்ணலாம் கூட இவங்க கீழே ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டாங்க. அது லைன் பாக்க டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் அதே போல அவங்க வந்து பிசினஸ் மேன் ஆகுறாங்கன்னா என்னைக்கு ஆவாங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இத்தனை லைனை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கான ஆட்கள் எல்லாம் போட்டு இவங்க ஊருக்கு போனா கூட அங்க வேலை நடக்கணும். ஓ, அவங்க இல்லைன்னா கூட அந்த ஒர்க் போயிட்டே இருக்கும். ஆமா, ஓ சூப்பர். இந்த மைண்ட் செட் வரணும்னா கண்டிப்பா வந்து நீங்க மட்டும் அதுக்கேத்த ஒரு சிஸ்டம் சிஸ்டம் கிரியேட் பண்ணுங்க. ஓகே ஓகே, முதல் மைண்ட்ல ஒண்ணா வரணும்னா நான் மட்டும் சம்பாதிக்கணும்னு நினைக்க கூடாது. ஓகே, நம்ம கீழே கடைக்காரங்களும் சம்பாதிக்கணும், கஸ்டமருக்கும் ஈஸியான ரேட் போகணும். ஓகே, நம்ம என்ன நினைக்கிறோம், 100 ரூபாய் பொருள் வந்து 100 ரூபாய்க்கு விற்கிறோம், கஸ்டமர்கிட்ட எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்கிட்டு கொரியர் பண்றோம், அந்த மைண்ட் செட்டை விட்டா மட்டும்தான் நீங்க இதுல இருந்து இங்க வருவீங்க. ஓ சூப்பர். அப்படிலாம் கடைசி வரைக்கும் இங்க இருந்து தான் போகணும். கண்டிப்பா கண்டிப்பா. இங்க வந்தா மட்டும் தான் நீங்க பிசினஸ்மேன். ஃபர்ஸ்ட் ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணனும், அதுதான் பிசினஸா. ஆமா, நீங்க பிளாங்கா ப்ளைண்டா வாங்க, ஒரு மாசம் உங்க பிசினஸ் பண்றதுக்கு டைரக்டா வந்து உங்களுக்கு எஃபெக்ட் வேணும், மணி வேணும். ஓகே ஓகேங்களா. நீங்க வந்து ஒரு 50,000 உள்ள போறீங்க, 20,000 போறீங்க, போட்டதுக்கு அப்புறம் நீங்க லாக்கானால அதை காசு வாங்கி ஏமாத்தலாம். இல்ல இல்ல, அதனால வந்து நீங்க பணம் போறது மேட்டர் இல்ல. நீங்க வந்தீங்களா, இதுக்கப்புறம் இவ்வளவு செலவாகும், இதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டாக் எடுங்க. ஆனா நீங்க போய் கடையில வைக்கிறீங்கன்னா ஒரு ஒரு கடையில கேஷ் ஆன் கேரி கொடுப்பாங்க, ஒரு கடையில கிரெடிட் கேட்பாங்க. ஒரு கடல உங்களுக்கு 500 லாக் ஆச்சுன்னா கூட 10 கடல 5,000 ரூபாய் 50,000 ரூபாய்க்கு 100 கடல உங்களுக்கு லாக் ஆயிடும். ஆனா ரொட்டேஷன் வரணும், அதுக்கேற்ற ரொட்டேஷன் வரணும். நாங்க அதுக்கேற்ற பிளான் போட்டு தரோம் அவங்களுக்கு, அதுக்கேற்ற மாதிரி பிளான் தரோம். முதல்ல 50 கடை வைங்க, அதுல வரது வச்சு 100 கடை வைங்க, அப்படி பிளான் பண்ணுவோம். அதாவது ஒண்ணு தெரியாத வந்தவங்க கூட நீங்க கைட் பண்ணி சூப்பரா. ஆனா நீங்க வேப்பனா சொல்லணும், எங்கிட்ட இவ்வளவு அமௌண்ட் தான் இருக்கு பண்ண முடியும், இல்ல இவ்வளவுதான் இருக்கு பண்ண முடியும், இல்லன்னா எனக்கு வேலை வாய்ப்பு சேர்த்து நான் பண்ற பிசினஸ் பண்றேன், இறங்கி வாங்க, ரெடியா வாங்க, முன்னாடி எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சிட்டு பண்ண முடியுமா எல்லா வாய்ப்பு ட்ரையல் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இறங்குங்க. ஏன் பிசினஸ் இல்லை, எந்த பிசினஸ் பண்ணாலும் சொல்றேன். ஓ சூப்பருங்க, தேங்க்யூ.